ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ மீ யூடியூப் சேனல் நாமே இன்னைக்கு இது மீ மீ யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து கேரம் போர்ட் செஞ்சிருக்கேன் அது நான் வந்து மரக்கட்டையில் செய்கிறேன் ஒரு சாட்டில் செய்கிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்கினோம் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அட் அட்டை எடுத்திருக்கேன் இந்த அட்டையை நான் வந்து சதுரமாக கட் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம இப்போ வந்து அளவு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு வந்து எடுத்துக்குவாங்க எனக்கு வந்து இவ்வளோ பெருசு தான் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் இவ்வளோ பெருசு எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சின்னதாக தான் செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய ஷீட் இருக்குதோ அவ்வளோ ஷீட் வச்சு செய்யுங்க நான் இப்போ வந்து கோடு போட்டாச்சு இப்போ நான் வந்து அறுக்கிறேன் பிளேட் வச்சு இப்போ நான் வந்து அறுத்து எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு டேப் வச்சு அதுக்கு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறேன் பென்சில் வச்சு இப்போ வந்து நான் ரவுண்ட் போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் அதே டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சு நான் அதுவும் பெரிய ரவுண்டாக போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் வெளியே ஒரு சின்ன ரவுண்ட் இப்போ நான் ஸ்கேல் வச்சு அளவு வச்சு ஸ்டார் மாதிரி ஃபுல் ஸ்டாரும் போடுறேன் இந்த மாதிரி நான் வந்து எட்டு ஸ்டார் வந்து போட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் சைடில் வந்து அந்த கூம்ப இருக்கிறதில் வந்து நம்ம ரவுண்டாக போட்டுக்கலாம் மாதிரி பக்கத்தில் அதே மாதிரி நம்ம ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக இருக்கிற மாதிரி அப்புறமா அதை ஒட்டி நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க ஓகே நான் இப்போ வந்து சுத்திரும் போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து அந்த ரவுண்டுக்கு சென்டரில் வந்து நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டு டேப் வச்சு அதில் டேப்பில் பாதி வந்து ரவுண்ட் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ரவுண்ட் போட்டுட்டேன் அப்படியே அந்த கோடுக்கு அம்புக்குறி இப்போ நம்ம ஒன்று போடலாம் இப்போ நான் வந்து போட்டுட்டேன் இப்போ நான் வந்து டேப் வச்சு நான் ஒரு ரவுண்ட் போட்டு வச்சேன் ஃபுல்லாக அது வந்து நான் இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன் நாலு பக்கமும் இப்போ நான் வந்து எடுத்தாச்சு ஒரு ஷீட் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பக்கமும் பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நான் எட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நாலு பக்கமும் இதே மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க இப்போ நான் வந்து நான் க்ளூ போட்டுக்கிறேன் க்ளூ போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் நல்லா ஒட்டும் இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதனால் நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு லேயர் ஒட்டணும் அப்போ தான் அந்த நம்ம காயின் அடித்தோன்னா அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரும் இல்லைன்னா அந்த காயின் வந்து நம்மளுக்கு வராது நான் இப்போ வந்து அந்த ஷீட்டில் கம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து கம் போட்டாச்சு நான் இப்போ எடுத்து ஓட்டுறேன் நல்லா அது எல்லா இப்போ கடைசி நான் ஒட்ட போகிறேன் பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் இது வந்து ரெடி அதுக்கு ஒன்றும் கலர் பண்ணணும் அப்போ தான் இந்த கேரம்போர்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து அந்த நம்ம ஒட்டணும்ல அதுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக பிளாக் ஸ்கெட்ச் வந்து அடிச்சிட்டேன் இப்போ வந்து நாம்ப அந்த ரெண்டு இது போட்டோம்ல அதுக்கு வந்து நான் ரெட் ஸ்கெட்ச் அடிச்சுக்கிறேன் அப்போ தான் அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாம் அந்த ஸ்டார் மாதிரி நம்ம ஒன்று உறஞ்சிருந்தோல்ல அதுக்கு வந்து ஒரு பக்கம் ரெட் கலரும் ஒரு பக்கம் பிளாக் கலரும் அந்த மாதிரி ஒரு பக் ஒரு பக்கம் நாலு ரெட் கலரும் ஒரு பக்கம் நாலு பிளாக் கலரும் அடித்து எடுத்துக்கலாம் நடுவில் வந்து நான் ரெட் கலர் அடிச்சுக்கிட்டேன் இப்போ அந்த அம்புக்குறி மாதிரி இருந்துச்சுல அதுக்கும் அடித்து எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நம்மளோட போர்டு ரெடி அதுக்கு நம்ம காயின் வந்து ரெடி பண்ணணும்ல நான் வந்து பிளாக் காயின் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து பிளாக் காயின் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து இப்போ கார்னருக்கு வந்து கலர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் கலர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம விளையாண்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு இப்போ வந்து காயின் வந்து உளுந்துருச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது விளாட்றதுக்கு அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி கா கேரம்போர்ட் நீங்கள் செஞ்சுருந்திங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்